அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான மெஹந்தி டிசைன்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மருதாணி டிசைனை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி இலைகளை பயன்படுத்தி மருதாணி அரைச்சி அதை நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மருதாணி நல்லா செவக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வைக்க போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் போய் எல்லா இலைகளையும் பிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைங்க. நீங்கள் முன்னாடியே பறித்து வச்சுருந்தாலோ இல்லை நீங்கள் அரைச்சிட்டு ரொம்ப நேரம் கழித்து வச்சிங்க அப்படின்னாவோ மருதாணியோட செவக்கிற அந்த தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருதாணியில் நீங்கள் மெஹந்தி டிசைன்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அதே போல் எங்கேயுமே சின்ன சின்ன இலைகளோ இல்லை சின்ன அந்த காம்புகளோ எதுவும் இல்லாத மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு க்ளீனாக ஈஸியாக வைக்க வரும். மருதாணி வைக்கிறதுக்கு நான் எதுவும் கோன் மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மேட்ச் பாக்ஸ் மேட்ச் ஸ்டிக்கை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நமக்கு ரெண்டு விதமாக மேட்ச் ஸ்டிக் கிடைக்கும். ஒன்று வந்துட்டு உடனில் கிடைக்கும், இன்னொன்று வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய மேட்ச் ஸ்டிக் கிடைக்கும். இதில் நீங்கள் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய மேட்ச் ஸ்டிக்கை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக எந்தெந்த இடத்துலலாம் டிசைன்ஸ் வரையணுமோ அந்த டைமில் நீங்கள் இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த மேட்ச் ஸ்டிக்கை பயன்படுத்துங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பெரிய டிசைன்ஸாக இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் வந்துட்டு உட்டனில் இருக்கக்கூடிய அந்த மேட்ச் ஸ்டிக் பயன்படுத்தலாம். அதே போல் மெஹந்தி டிசைனை நம்ம மருதாணியில் வைக்கிறங்காட்டி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை நீங்கள் ஆல்ரெடி பெனில் ஒரு தடவை கையில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மருதாணி அதில் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும், ஈஸியாகவும் போட்டுடலாம், அதே சமயத்தில் அழகாகவும் வரும், டிசைனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மருதாணியில் மெஹந்தி டிசைன் வைக்கும் போது நீங்கள் எந்தெந்த இடத்துல கேப் விடணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேப் நீங்கள் கரெக்டாக விடலை அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய டிசைன் வந்துட்டு தெளிவாக தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஃபுல் ஹேண்டுக்குமே எப்படி மருதாணியில் எப்படி மெஹந்தி டிசைன் வைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நம்ம ஈஸியாகவே வச்சிடலாம். ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி பென்னில் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு அதை எடுத்து கலர் அடிக்கிற மாதிரி நம்ம அந்த மருதாணியை யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்பவே ஈஸி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெஹந்தி வச்சோம் அப்படின்னா மேபி சிலருக்கு மெஹந்தி சேராமல் போகும். என்ன தான் நேச்சுரல் மெஹந்தின்னு போட்டிருந்தாலும் அதில் சில கெமிக்கல்ஸ் சேர்த்து தான் இருப்பாங்க. நம்ம வீட்டிலேயே அரைக்கக்கூடிய மருதாணியில் வைக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையே எப்படி புது புது டிஷ்ஷஸ் சூப்பர் சூப்பராக சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நம்ம சேனல்லையே இருக்குது. அதே போல் பேப்பர்லேயே எப்படி காதுகளுக்கு தேவையான இயரிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம சேனல்லையே கோலங்கள் வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு கோலங்கள் போட பிடிக்கும், சமைக்க பிடிக்கும், இல்லை கைவினைப் பொருட்கள் செய்ய பிடிக்கும், வரைய பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.